நீ இதுதான் பண்ணணும், யூ ஷுட் டூ லைக் திஸ், நீ அங்க போகக்கூடாது, நீ இங்க இருக்கக்கூடாது, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது, நீ நான் சொல்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப ரெட் ஃபிளாகா தோணிடுச்சு. ஏன்னா நான் நிறைய ரிலேஷன்ஷிப் பாத்திருக்கேன், நிறைய பேரோட ரிலேஷன், அதுல எல்லாம் வந்து ஸ்டார்டிங் எல்லாம் வந்து ரொம்ப லவ்லியா நிறைய பேசுவாங்க, போக போக தே சேஞ்ச் தேர் கேரக்டர், நீ இப்படிதான் இருக்கணும், நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும். அதெல்லாம் பார்க்கும்போது ஏ அதெல்லாம் எப்படி முடியும், ஏன்னா நான் இந்த பூமியில தனியா தான் வந்திருக்கு, நமக்கு நம்மளோட இஷ்டங்கள் இருக்கு, இப்ப அவங்க சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா அது நம்ம அவங்களாயிடும், நம்ம நம்மள ஆகாதுல. சோ ஐ ஃபீல் லைக் தட், தட்ஸ் தி பிக் ரெட் ஃபிளாக் ஃபார் மீ. அவங்கள அவங்களா இருக்க விடணும், இருக்க விடணும், அதுதான். கடைசியா உங்களோட எக்ஸ எப்ப ஸ்டாக் பண்ணீங்க? எக்ஸ ஸ்டாக் பண்ணது இப்போ ஒரு 2 இயர்ஸ் பேக். 2 இயர்ஸ் பேக், அதுக்கப்புறம் பார்த்தது இல்ல, ஸ்டாக் பண்ணது இல்ல. ஆக்சுவலி நான் ஸ்டாக் பண்ண மாட்டேன், இந்த இன்ஸ்டா ஆகட்டும் எதுல ஆனாலும் ஏதோ சம்திங் வாட்ஸ்அப்ல ஏதோ பாத்திருப்பேன், அவ்வளவுதான். அதை விட நான் அவ்வளவு ஸ்டாக் பண்ணது இல்ல. ஓகே, 2 இயர்ஸ்ன்றது ஒரு பெரிய கேப், பெரிய கேப். சோ எக்ஸ விடுங்க, க்ரஷ் எப்ப ஸ்டாக் பண்ணீங்க? க்ரஷ் ஸ்டாக் பண்றது, ஐயோ அது சொல்ல முடியாது, பேர் சொல்ல வேணாம், பேர் சொன்னதா மாட்டிப்பீங்க. க்ரஷ் ஸ்டாக் பண்ண தெரியாது, நான் மேபி அதுக்கான டைம் இன்னைக்கு நான் பார்க்கல, மேபி பார்த்துருக்கோம். சரி, அதுக்கு ஒரு பெனால்டி வாங்கிக்கணும் கடைசியா. ஓகே, பிசிக்கலா யாரையாவது அடிச்சிருக்கீங்களா, ஏதாவது சண்டை போட்டு? பிசிக்கலா அந்த மாதிரி, ஆக்சுவலி நான் காலேஜ் படிக்கிற டைம் எனக்கு ஞாபகம் இல்லை, காலேஜ் படித்து முடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஏதோ பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், பஸ்ஸில் போகும்போது நிறைய கூட்டமாக, நிறைய ரஷ்ஷான ஒரு பஸ்ஸு, அதில் வந்து லேடிஸ் தான் ஃப்ரெண்டில் இருக்கணும், பின்னாடி ஜென்ஸ் இருக்கணும், ஆனால் இடம் இல்லாததுனால ஒரு ஜென்ஸ் வந்து உள்ளே இருந்துச்சு. அப்போ இவங்க சம்திங் தே ஆர் டூயிங், இப்படி இப்படி ஏதோ பண்ணுறாங்க ஒரு ஜென்ஸ் வந்து. அப்போ ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் ரஷ்ஷில் ஏதோ ஆகுற மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு, ஐயோ தெரியாமல் ஏதோ பண்ணுறாங்க, நம்ம கூட்டமாக இருக்கும்போது எதுவுமே சொல்ல முடியாதுல்ல அந்த டைமில், ஆனால் இது ரொம்ப நேரமாக நடந்துட்டுருக்கு, ஆனால் இது ஜென்ஸ் பண்ணுறாங்களா லேடிஸ் பண்ணுறாங்களா எனக்கு எதுவுமே தெரியல, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அப்போ திடீர்னு நான் பார்த்தபோது இது ஒருத்தவங்க, அது ஒரு ஏஜ், ரொம்ப ஏஜ்டும் இல்லை, ஒரு மிடில் ஏஜ் ஆன ஆள் தான் இது பண்ணுறேன். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, நான் திடீர்னு ஏதோ ஏதோ பண்ணிட்டேன் அந்த டைமில், நமக்கு என்ன வெறும் அடிக்க ஏதோ இல்லை, குத்திட்டேன், நான் குத்திட்டேன். அப்போ தான் எல்லோரும் திரும்பி பார்க்குறேன், என்னாச்சு என்னாச்சு அப்படி பார்த்தேன். ஆனால் அப்படின்னா சொல்கிறேன், யாருமே அதை அவ்வளோ பெருசாக எடுத்துக்கலை, தெரியல. இப்போ ஒரு பொண்ணு அவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணனா யாராச்சும் என்னாச்சுமா என்னாச்சுமா அது கேட்கணும்ல. அப்புறம் நான் இது பண்ணதுக்கப்புறம் அவனுக்கே ஒரு பயம் வந்துட்டு அவன் அந்த பஸ்ஸு விட்டு இறங்கி போயிட்டான், அடுத்த ஸ்டாப்பில் எங்கேயோ இறங்கிட்டேன். நான் நிறைய திட்டேன், உனக்கு வெக்கமாக இல்லையா, ஏன் இப்படி ஒரு இது பண்ணிட்டு இந்த ரஷ்ஷு டைம்லேயும் உனக்கு இது பண்ண முடியுது, இப்படி எல்லாம் நோண்டுறதுக்கு உனக்கு முடியுது, உனக்கு வெக்கமே இல்லையா, அந்த மாதிரி திட்டினேன். அப்போ எல்லோரும் ஜஸ்ட் தே, அவங்க எல்லோரும் பார்த்தாங்க, லேடிஸும் இருக்காங்க, சரி அப்போ யாராச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும்ல, ஐயோ ஒரு பொண்ணு இப்படி இப்படி கத்துறா என்னாச்சுமா அட்லீஸ்ட் அதாச்சும், ஆனால் யாருமே அவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணாது. எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பேடான, பேட்ன்றதை தாண்டி ஷாக்கிங்காக இருக்குது, எப்படி கேட்காம இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்காம. இப்போ நானாக ஒருத்தவங்க அங்கேருந்து பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கூட கேட்டிருப்பேன், ஆனால் கண்டக்டர் ஆகட்டும் யாருமே இவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனால் அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறவங்க இருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த இன்ஸ்டா இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் எடுத்து பார்த்தேன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போதே வீடியோ எடுத்துகிட்டு போடுறவங்க இருக்காங்க. ஆனால் பஸ்ஸில் இருக்கிறவங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, நிறைய கண்டக்டர்ஸு ரிவர்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவ் தான். ஆனால் இது எனக்கு இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த டைமில் யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணலை. ஸோ ஐ ஃபீல் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, சரி ஓகே அவன் அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கி போயிட்டான்.